திருமகாக்கள் பொருந்திய
மேமாத்தூர் என்றால் கடலூர் மாவட்டம். விருத்தாச்சலம் தாலுக்கா கல்லூர் ஒன்றியத்தை சேர்ந்த மேமாத்தூர் புண்ணியசேத்திரவாசம் இருக்கிற, அதாவது காலம் சென்ற முன்னாள் தர்மகர்த்தா இருக்கிறாரு செல்லப்பெருமாள். அவர் காலம் செல்லப்படுகிற அவருடைய நினைவுச்சின்னமாகத்தானே அவர் என்ற குமாரன் வார்டு மெம்பர் இருக்கிறாரு ஐயா பரமசிவம் நமக்காகத்தானே. நோட்டு கொடுத்துருக்காரு பத்தியா, ஒரே ஒரு மோரா பொண்ணு அந்த சிவஞான வல்லியனை கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு எத்தனையோ பேரு பொண்ணு கொடுத்தா நான் போன போது திருச்சி நெல்வண்டிக்காரன் வஞ்சு கொடியாட்டு இருக்கும் சிம்மாசன் தூக்கி போடுற அருகட்ட கொதி அருகமுள் போல் வேறு மூங்கில போல் வாங்கி பகவானுடைய ஆலயம் எப்படி தழுத்தோங்குகிறதோ அது போல எல்லா நட்டாஜாக்கள் வந்து அமர்ந்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்க வேண்டும். அவரை மரியாதை கொடுத்து சமாதானம் கொடுத்து அமர்ந்து அவரை வைத்து அதன் பிறகு நம்ம மாலை வெடிக்க தொடங்கலாம். மகாராஜா
தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? தாங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் கேக்குறேன்? காது கேட்காதுங்களா? பேச மாட்டீங்களா? பேசுறீங்க. எந்த நாடுங்க? பொங்கல் தேசம். உங்க அப்பா பேர் என்ன? பணம் பொட்டராசன். உங்க அம்மா பேர் என்ன? பணம் கொட்டம்மன் தாய். ஐயோ, மற்ற ராஜாக்கள் தப்பா அந்த சிவலந்தாபுரி பட்டணம் தாண்டி வரக்கூடிய சிவனேசனுக்கு நீ புண்ணா? அவர் மகள். புண்ணு இல்லையா? பெண்ணு. உன் பேர் தான் சிவஞான வழியா? ஆமா. சின்ன குழந்தை இருக்குது. மாவு ஓடிக்கிட்டு இருக்கு மாதிரி, அதுக்கு தலை விட்ட மாதிரி இருக்கு. மூஞ்சி பாரு, பாட்ட பாரு. இது சுழவரமேங்கிறது பொதுவு சொல்றது கேளுங்க. இந்த பொதுவான இடத்துல வந்து வந்திருக்க ராஜாக்கள்லாம் என்ன தவறா நினைச்சுக்குவாங்க. நீங்க வந்து சொந்த கொண்டாட கூடாது. ராஜா அறிவாட்ட போனால ஒரு நாலு வயது நீ எனக்கு வந்தான் தெரியலையே. அது ஒப்பான போய் கேட்டு எங்க பாட்டி உங்க வீட்டை பொறுத்து அந்த வயலுக்கு சொன்னான். அதுக்கு நீ எனக்கு சத்தப்படாதுப்பா. நீ எனக்கு உரிமை அடங்கவே அடங்காதே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. தூங்கி எந்திரிச்சு கண்ணு துடைச்சிருக்கியா? ஒரு கிச்சடி. ஆரே அன்னத்தோட அங்கல வேணாம், ஒண்ணு போதும். போடணும் தோத்தறித்தோத்தறி
என் தாய் தந்தையை வெறுத்து என் விருப்பத்துக்கு சுழபரத்தை ஏற்படுத்தி சுழபரத்திலிருந்து மாலை அணிந்து போடுன்னு சொல்லி எனக்கு கண்டிக்காத்த கணவனா கிடைக்கணும், எனக்கு மனசுக்கேத்த புருஷனா வேணும்னு சொல்லி இந்த சுழபரத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். தாயே, சக்தி ஒன்று சமய 16 உருவம் கொண்ட மகமாரி அம்மா, காஞ்சியில காமாட்சி கண்ணருட தங்கச்சி, தலை மறையுது பாரு, தலை மறையுது. ஆட்டமா பிடிச்சிருக்கேன். எப்ப முடிஞ்சது கேட்கல நல்லா கண்ணு திறந்து பாரு. அருகட்ட கூட்டிட்டு சொல்லல பந்தமே போச்சு. எரிந்த மாலையாளி எந்த திசைக்கு போங்க தேடிக்கொண்டு பார்க்கக்கூடிய நேரத்துல இது யாரோ தெரியவில்லை. பாவம் பாவம் கைகாலத்த முடவன். ஆமா, 4448 வியாதியிலே பெருவியாதி குஷ்டம். ஆமா, சீயும் புல்லும் சேராடுகிறது. ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க வந்திருப்பாங்க தம்பி.
இல்ல தம்பிடா ஏய் கொஞ்சம் கம்முனு இருப்பா. இந்த மாலையானது எந்த திசைக்கு போனது தெரியல, தேடி கொண்டு வருகிற நேரத்துல இது யாருன்னு தெரியலையே. எனக்கு தலையிலே பேர் பட்டு வீதி போட்டான் கடவுள் கூட நினைச்சு பார்க்கலையே. ஐயோ என்ன பொன்னான வாழ்வு அது போனது எங்கே அந்த சமயபுரம் மாரிக்கு சென்னை பெத்தெடுத்த மாதாவ
இவர் சாப்பிடறானி எங்க அம்மா காட்டியிருந்தா எனக்கு நினை தேச்சனை காட்டியிருந்தா எனக்கு சாயங்காலம் வந்த மாலை என்ன பெத்தெடுத்த மாதாவே எனக்கு தாழ இருத்ததம்மா உன் பொண்ணுக்கு தகராறு ஆவாதம்மா அந்த சமயபுரம் என்ன பெத்தம்மா மாறிக்கு நீ சாமராணி நீ காட்டாதே அம்மா எனக்கு நினைத்து தச்சானே காட்டாதே எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் வந்தம்மா என் தாழ இருந்ததம்மா நீ பத்து பொண்ணுக்கு தகராறு ஆகுதம்மா அந்த கருமாரி கோவிலுக்கு என்ன பெத்தெடுத்த மாதாவே நீ ஒரு கற்பூரம் காட்டியிருந்தா எங்க அம்மா எனக்கு நீ அன்னைக்கு காணிக்க கட்டியிருந்தா எனக்கு காலையில வந்த மாலை என் கழுத்தை இருந்தாம்மா நீ பெத்த பொண்ணுக்கு எனக்கு கஷ்டம் வந்து நேரம்மா அந்த கருமாரி கோவிலுக்கு என்ன பெத்தெடுத்த என் சண்டாளி நீ ஒரு காணிக்க கட்டாத எங்க அம்மா எனக்கு நீ கற்பூரம் காட்டாத எனக்கு காலையில வந்தம்மா என் கழுத்தை இருந்ததம்மா நீ பெத்த பொண்ணாளுக்கு எனக்கு கஷ்டம் வந்து நேருதம்மா அம்மா இந்த முள்ளே கல்கோட்டை என்ன பெத்தெடுத்த என் மாதாவே நம்ம இடம்பெருத்த நம்ம நாடு அந்த இடம்பெருத்த நான் நாட்டிலேயோ என் இறந்தார நான் தள்ளி வச்சு இனத்தார தள்ளி வச்சு இந்த ஏஞ்சலி இனமாயிட்டான் அவன் இனி குளத்தான் ஜாதின்னு என்கிட்ட இருந்தவங்க சொல்லலையே இன்னைக்கு இனி குளத்தான் ஜாதின்னு இன்னைக்கு இனத்தாரு பேசுதையா என்னை எடுத்து அடிக்குதையா இடத்த விட்டு தள்ளுதையா இன்னைக்கு சங்கம் முள்ளுக்கல் போட்ட என்ன பெத்திய மாதாவே இன்னைக்கு நாங்க சனம்பெருத்த எங்க நாடு இன்னைக்கு சனம்பெருத்த நாட்டிலையோ இன்னைக்கு என் சனத்தாரை தள்ளி வச்சு இந்த சண்டாளன பாவின மாலையிட்டான் இவன் ஜாதிக்கெல்லாம் தாழ்ந்தவண்ணி என் சனத்தாரும் என்னை ஏசுறதும் என்ன தனியால் அடிக்கிறதும் எங்கம்மா எனக்கு தங்க முடி போகலம்மா நம்ம கொல்ல வரப்பிலையோ என்ன பெத்தெடுத்த மாதாவே நான் ஒரு கொத்தி வச்ச வாழைக்கண்ணு அன்னைக்கு கொத்தி வச்ச வாழைக்கண்ணு அம்மாது குருத்தும் பிரியலையே நீ பெத்த ஒரு பொண்ணு உன் குடம்போல நான் வாழலையா அம்மா நம்ம எல்லா வரப்பிலையோ என்ன பெத்தெடுத்த மாதாவே அம்மா நான் எடுத்து வச்சேன் ஒரு வாழைக்கண்ணா நான் எடுத்து வச்ச வாழைக்கண்ணு அம்மா அது இலையும் பிரியலையே நீ பெத்த பொண்ணாலும்
எண்ணம் போல எங்க அம்மா நான் வாழிலியா. அம்மா நான் சேர்ந்தாக்க முள்ள இருப்பு என்ன பெத்தெடுத்த மாதாவே அன்னைக்கு சவரும் பனிர்வாசா நாளைக்கு சிவந்து வரும் நாளையிலே என்ன சவர வச்சு பார்க்காத இந்த நாட்டுல என்ன சிந்த வச்சு பார்த்துட்டீங்க. இன்னைக்கு மல்லிகை முள்ளரும்பு என்ன பெத்தெடுத்த மாதாவே நீ பத்து பொண்ணா மலரும் பரிவாசா நாளைக்கு மலர்ந்து வரும் நாளையிலே என்ன மலர வச்சு பார்க்காத இந்த சீமையில என்ன மங்க வச்சு பாக்குறீங்க. இந்த பாயா போன உலகத்திலே மானம் போனதே விட்டு போச்சுதே விட்டு போச்சுதே ஆண்டாண்டாலும் ஒரு பெண்ணுக்கு வருவது வெந்துதான் தீரும். ஆனா உலகத்துல ஏந்திரா இல்ல சொற வர ஆண்டாண்டாலும் ஆண்டவர் ஒரு காலத்தில் ஒரு பிறக்கும் போது எல்லாருக்கும் இப்படித்தான் கடவுள் படைப்பு கருவுல ஒரு குழந்தை உருவாகும் போதே அவன் படைக்கிறான். இந்த குழந்தை உருவாகி ஒளியிலே வந்து பிறந்து இவன் தாய் தந்தைக்கும் ஊர்ல எவனுக்கும் கட்டுப்படாத போவான தான் உன்னமாவே வயிற்றிலே பிறக்க வச்சான. கண்ணு தெரியாத பிறக்கிறது, கைகால் இல்லாத பிறக்கிறது, வாய் ஊமையா பிறக்கிறது, காது கேட்காத பிறக்கிறதல்ல. இந்த குழந்தை உருபடியா பிறந்து வந்துட்டால் இது உலகத்துல இருக்காது. அப்பேற்பட்ட அக்குறும பிடிச்சவனா இருப்பான். அதனாலதான் அங்க உண்ணமா வச்சிடறான். அப்படியே அந்த உண்ணங்கள் இல்லாத அந்த பிள்ளையானது பிறந்து விட்டால் கொஞ்ச நாளை கூட இருக்காதான். கடவுளுடைய படைப்பு. அப்படியே ஒரு பிள்ளை பிறந்து வெளியில வந்துட்டு பாதியில முடமாவற காரணம் என்ன சொல்லுமா? பாதியில அவன் முடமாவறதும் பாதியில வீழ்ந்து அடிபடுறதும் கை ஓடிடுறதும் கால் உடஞ்சும் நொண்டியா கிடக்கிறதுல கடைசி வரைக்கும் இவனை விட்டு விட்டால் அந்த ஊர்ல எவனையும் மதிக்க மாட்டான் அடிக்க அப்படிங்கறதான் முடமனாக்கள். இதெல்லாம் நீனோ நானோ செய்யக்கூடியது கிடையாது. இதெல்லாம் கடவுளுடைய படைப்பு. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று யார் யார் விதி எப்படி அப்படித்தான். தாய் தந்த வார்த்தை மதிக்கல எனக்கு இப்பேற்பட்ட கதியின் எது எப்படிதான் இருந்தாலும் அவர் யாரு நீங்க என்ன ஊரு அப்படின்னு கேட்டு இந்த சுழ வரவேடிக்கை பார்க்கும் போது நீங்க அமர்ந்திருந்தீங்களா? நான் தான் அமர்ந்திருந்து என்ன செய்து கொடுங்க. நான் ஒரு பிச்சைக்காரன், நீங்கள் யாரோ ஒரு பெண் மாலை இடுகிறான் என்று மாலை வேடிக்கை பார்த்து விட்டு இந்த கல்யாணத்துல சாப்பாடு போடுவாங்கன்னு பசி என் பசியை தீர்ப்பது கல்யாணத்துல கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமான்னு நான் நடந்தது உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. தெரியும். தூங்கிட்டீங்களா? ஆமா, இறந்து தூங்கிட்டேன். சுவாமி, இந்த கல்யாணத்திலே சுழபரத்திலே மாலை இருந்து எனக்கேத்த மன்மனை தேர்ந்தெடுக்க முடியாதத்தான் இந்த உலகம் 55 தேசத்துக்கு நிர்பத்து கொடுத்து எல்லா நாட்டராஜாக்களை வரவேத்து சுழபர வேடிக்கை ஆரம்பித்து நான் மாலை எரிந்ததே அந்த மாலையானது உங்க கழுதுல கழுது சாமி. நீ கலங்காதே, அவராக என்னுடைய கழுத்தில் இருந்த மாலையாகப்பட்டது வந்து விழுந்து விட்டது. அதனால் உன் கரங்களால் இந்த மாலையை கழித்து
இந்த உலகை பத்தி தேசராஜாக்களுக்கு நான் கொடுத்து நிர்வா பெறப்பட்ட நிர்வா தங்கள் கழுத்தில் வீந்த மாளிகை மறுபடியும் எடுத்து வேறு ஒரு ஆரம்பனை தேடிக்கொண்டால் எனக்கு வேசி என்று விபச்சாரி என்றும் தாசி என்று அப்பேற்பட்டு ஒரு எனக்கு கெட்ட பெரும் ஐயா. என்ன சொல்கிறாய், என்ன சொல்கிறாய் பெண்ணே? அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இந்த மாளிகை நீ பிறக்கும் போது, நீங்கள் பிறக்கும் போது பிறவியிலேயே வந்ததா பாதியில வந்ததா? இது எல்லாம் ஐயா நான் கேட்டதுக்கு சொல்லுங்க, பிறப்புல வந்ததா பாதியில வந்ததா? பாதியில இந்த வியாதி உங்களுக்கு பாதியில வந்ததுன்னு சொன்னீங்களே, உங்க உருவா குழந்தது என்ன மன்னவா? உங்களுடைய நாடியது அழகான ஆடவராக அழகுவா இளவரசராக ஒரு மானிட மனிதராக வாழக்கூடிய மன்னன் பாதியிலே உனக்கு இந்த கெதி நேர்ந்தது எதற்கு என்று கேட்கிறார். ஆமா ஒரு ராஜாவுக்கு ஒரு ராஜா ராணிக்கு நீ அழகான ஒரு பிள்ளையா பிறந்து அழகா பிறந்தாலும் உனக்கு அழகு பாரு பேர் வைத்து நாள் ஒரு மீன் புதுமண்ண வளர்த்து ஆளாக்கி காலகத்திற்கு வேட்டையாட செல்லக்கூடிய தாசியை பார்த்து தாசியமே ஆசை வைத்து கல்யாணம் செய்து கொண்டு சொல்லும் போது வேணாம் நிட்ட கல்யாணம் செய்து கொண்டு முதலில் தெரிவித்தார்கள் எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு எப்பொழுது கல்யாணம் ஆசை வருகிறதோ அப்பொழுது கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று தெரிவித்தேன். நியாயமான வார்த்தை. இந்த வாக்கியங்களை கேட்டு கானகம் சென்று வேட்டையாடிவிட்டு திரும்பி வரும் காலத்தில் ஒரு அழகான பெண்ணாகப்பட்டவன் அந்தவனத்தை உலாவிக் கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை கண்டு நான் ஆவல் ஆசை கொண்டு அந்த பெண்ணை நீ யாரு என்று கேட்க நான் தேவாதாசி குலத்தில பிறக்கப்பட்ட மஞ்சுளாதாசி என்று தெரிவிக்க சரி அவளுடைய அழகும் வடிவங்களையும் பார்த்து விட்டு அவன் கிடையாது அவள் அழகு எச்சாதியா இருந்தாலும் சரி அவள் தாசியா இருக்கட்டும் வேசியா இருக்கட்டும் அவள் அழகு உன்னை மழைக்கு விட்டது மழைக்கு விட்டது சரி அந்த பெண்ணை தான் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று என் தாயா தங்கியிடத்தை நான் தெரிவிக்க அவர்கள் என்ன தெரிவித்தார்கள்? அப்பா நீ ஒரு ராஜகுலத்தில் பிறக்கக்கூடிய அழகு பாலகன், ஒரு இளவரசன், ஒரு தேவாதாசி குலத்தில பிறக்கக்கூடிய தாசியை கல்யாணம் செய்த உலகத்தார் நிந்திப்பார்கள் கேவலமாகிவிட வேண்டாம் என்று மறுத்தார்கள். நான் என்ன செய்தேன், ஆசை வைத்த மாங்கனித்தால் வசிப்பேன் என்று வயிறகப்பட்டு என் தாயாரும் தந்தையாரும் அடித்து உதைத்து ஓ கல்யாணத்தை செய்து வைக்கலன்னா முடியாதுன்னு சொல்றதுக்காக தாயும் தகப்பனே அடிச்சிங்களா? ஆமா சரி அடித்து அவர்களே நாசப்படுத்தினேன். என் நாட்டில இருக்கக்கூடாது அடித்து துரத்தினேன். அவர்கள் என்ன செய்தார்கள் கொடியவரி? பெற்ற தாயாரும் தந்தையாரும் சொல்லக்கூடிய வகைகளை மீறிவிட்டு எங்களை அடித்து வதை செய்து சித்திரவதை செய்கிறாய். ஆனா எட்டி உதத்தக்கரம் குட்டமாகிவிடும். ஐயையோ கொடுத்தார்கள்
ஒரு தாய் இந்த பிள்ளைய வயிற்றுல சுமந்துகிட்டு அவள் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பிள்ளையை பெறுவதற்கு அவள் சுவாசங்களை இழந்து மரணத்தை தடுத்து இந்த பிள்ளையை பெற்று எடுத்து தம் உடம்புல விடுற ரத்தத்தெல்லாம் பாலா உருக்கி கொடுத்த தாயை காலால எட்டி உதைச்சு. தாயினுடைய வாக்கு தெய்வ வாக்கா இருந்து அவங்க இட்ட சாபமானது பழிச்சு போச்சு. எனக்கு சாபம் பழித்து விட்டது தாயே. ஆனால் இந்த சாபங்களை பற்றி நாட்டுக்கு நாடாக ஊருக்கு ஊராக சென்று பிச்சை எடுத்து என் மயில்களை வளர்த்து வருகிற காலத்தில் ஞானிகளோடு ஞானிகளோடு ராஜாதிபதிகளெல்லாம் இந்த தேசத்தை நாடி வந்தார்கள். அவர்கள் எங்கு செல்கிறார் என்று கேட்டு அங்க கல்யாணம் நடக்கிறது, அங்க சென்றால் பசி தீரலாம் என்று மனதிலே ஆசை வைத்து அந்த இடத்தில் நான் அயர்ந்து நித்திர செய்து விட்டேன். நீ வீசிய மாலை என் கழுத்தில் விழுந்து விட்டது அம்மா. சொல்லு அப்ப என்ன மனம் ஓடித்தி இல்ல